குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத் நாடு முழுவதும் சட்டமீறல்கள் மற்றும் பொது பாதுகாப்பு உறுதி செய்ய பல இடங்களில் அவசரகால காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குவைத் உள்துறை அமைச்சர் ஷேக் தாமர் அலி அல் சலாம் அல் சபா மற்றும் குவைத் உள்துறை துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் ஃபைசல் ஆகியோரின் கட்டளையின் மூலம் வெளியிடப்பட்ட உத்தரவுகளை பின்பற்றி அல் அகமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் சட்டமீறல்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கண்காணிப்பு சோதனைகள் காவல்துறையின் பொது பாதுகாப்புத்துறை மேற்கொண்டது. மால்கள், முக்கிய சாலைகள் மற்றும் பூங்காக்கள், இளைஞர்கள் கூடும் பல்வேறு இடங்கள் அவசரகால காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு சோதனையின் விளைவாக பலர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 6 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இளைஞர்களின் சட்டமீறல்கள் சமூக பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூடுதலாக குடும்பம் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் இளைஞர்களை விழிப்புடன் வைத்திருக்கவும். இளைஞர்களின் சட்டமீறல்கள் சம்பவங்கள் குறித்து புகார் அளிக்க MOI அவசரகால தொலைபேசி எண்ணை 112 தொடர்பு கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்ட நாடுகளில் இருந்து சுற்றுலா விசா வழங்குவதில் குவைத் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். மற்ற GCC நாடுகளில் ஒமிக்ரான் கொரோனா வைரஸை கண்டறிந்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் ஒரு வாரத்திற்குள் சுமார் 1200 சுற்றுலா விசாக்களை வழங்கியுள்ளது. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 600 விசாக்கள் மட்டுமே வழங்கியுள்ளது. இந்த விசாக்களில் பெரும்பாலானவை 53 நாடுகளின் குடிமக்களுக்கு இவ்விசா ஆன்லைன் முறை மூலம் வழங்கப்படுகின்றன. கூடுதலாக குறிப்பிட்ட தொழில்களை கொண்ட வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த சில வெளிநாட்டினர்களுக்கும் சுற்றுலா விசா வழங்கப்படுகிறது. குவைத் அதிகாரிகள் நாட்டில் ஒமிக்ரான் வைரஸ் கண்டறியப்படவில்லை என்றும் 9 ஆப்பிரிக்கா நாடுகளின் விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை குடிமக்கள் பாதுகாப்பாக இருக்க தேவையின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் பூஸ்டர் டோஸ் என்று சொல்லக்கூடிய 3வது கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 2022 பிப்ரவரி 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக பூஸ்டர் டோஸ் எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தவக்கல்னா அப்ளிகேஷன் இம்யூன் ஸ்டேட்டஸ் இருக்காது என்றும் சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸுகளை எடுத்துக்கொண்டவர்கள் 8 மாதங்களுக்குள் பூஸ்டர் டோஸ் பெற வேண்டும். 2 டோஸுகளை எடுத்துக்கொண்டு 8 மாதத்திற்குள் பூஸ்டர் டோஸ் பெறாவிட்டால் இம்யூன் ஸ்டேட்டஸ் இருக்காது. 2 தடுப்பூசிகளையும் செலுத்தி கொண்டவர்கள் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்கள் முடிந்தவர்கள் பூஸ்டர் டோஸ் பெற வேண்டும். இந்த முடிவு பிப்ரவரி 1, 2022 முதல் அமலுக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் பால் மற்றும் இறைச்சி பொருட்கள் வரும் நாட்களில் உயர வாய்ப்புள்ளது. இவற்றின் விலையேற்றத்திற்கு தீவனப் பொருட்களின் விலை உயர்வே காரணம் என்றும், இது தவிர சரக்கு, போக்குவரத்து, காப்பீடு போன்றவற்றின் விலை உலகளவில் அதிகரித்துள்ளமையும் விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவனத்திற்கு அரசு மானியம் வழங்கப்படுகிறது. ஆனால் மானியம் இல்லாத மற்ற உணவுப் பொருட்களுக்கு தான் விலை உயர்வு காரணமாக மானியத்தில் பெறப்படும் பொருட்களின் விலையும் படிப்படியாக உயரும் என கூறப்படுகிறது. மானிய தீவன விலை உயர்வால் கால்நடை வளர்ப்போர் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்கின்றனர். இதனால் இறைச்சி, பால் மற்றும் பாலாடை கட்டி இதை சார்ந்த பொருட்களின் விலையும் உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கால்நடை வளர்ப்போர் கூட்டமைப்பு பிரதமர் ஷேக் சபா அல் காலிதை கேட்டுக்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த முடிவால் தீவனத்தின் விலை 20% மேல் உயர்ந்துள்ளது என கால்நடை வளர்ப்போர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குவைத்தில் 20% விமான பயணிகள் தங்கள் பயண டிக்கெட்டுகளை ரத்து செய்துள்ளனர். குவைத்தில் இருந்து தாயகம் செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்த விமான பயணிகள் ஒமிக்ரான் பயம் காரணமாக 20% நபர்கள் தங்கள் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டதாக பயணப்புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக விமான நிலையம் மூடியது போலவே ஒமிக்ரான் பாதிப்பினால் விமான நிலையம் மூடப்படும் என்ற அச்சம் மற்றும் புதிய மாறுபாடு ஏற்பட்டதால் மற்ற பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற அச்சம் காரணமாக பல முன்பதிவு டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டன. இவர்களில் பெரும்பாலானோர் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர். துருக்கி மற்றும் ஈகிப்து போன்ற சுற்றுலா தலங்களுக்கான முன்பதிவுகளும் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குவைத்தில் உள்ள சுற்றுலா மற்றும் பயண அலுவலகங்களின் விற்பனை 2021 ஜனவரி முதல் செப்டம்பர் வரை சுமார் 115% அதிகரித்து 2020 காலகட்டத்தில் 101 மில்லியன் தினார்களை எட்டியது.
2020 ஆண்டு விமான நிலையம் பெரும்பாலும் மூடப்பட்டது. 2019 ஆண்டில் இதே காலகட்டத்தில் விற்பனை 308 மில்லியனாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் மூலம் பயணிகள் விமானத்தில் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இந்தியாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இந்தியாவின் 4 விமான நிலையங்களில் போர்டிங் பாஸிற்கு பதிலாக முக அடையாளம் காணும் தொழில்நுட்பம் மூலம் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரணாசி, புனே, கொல்கத்தா மற்றும் விஜயவாடா ஆகிய 4 விமான நிலையங்களில் பயோமெட்ரிக் போர்டிங் நடைமுறை மூலம் பயணிகள் விமான பயணம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை NEC கார்பரேஷன் நிறுவனத்திடம் இந்திய விமான நிலைய ஆணையம் வழங்கியுள்ள நிலையில், படிப்படியாக நாட்டின் சென்னை உள்ளிட்ட மற்ற விமான நிலையங்களுக்கும் பயோமெட்ரிக் போர்டிங் முறை விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகம் உள்ளிட்ட பல நாடுகளில் ஏற்கனவே இந்த வசதி நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. கொரோனா வைரசின் மரபணு மாற்றம் அடைந்த ஒமிக்ரான் பாதிப்பு இலங்கையில் ஒருவருக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய இலங்கை குடிமகன் ஒருவருக்கு கொரோனா வைரசின் புதிய மரபணு மாற்றம் அடைந்த ஒமிக்ரான் வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி நேற்று ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் மாறுபாட்டின் தோற்றம் குறித்து பீதியடைய வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தினார். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 22 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 292 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 246.305 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 655.737 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 350 ஃபில்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம், மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம். நன்றி.